சென்னையில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ரொம்ப வருஷமா அது கேட்டுட்டு இருக்கும். இன்னும் அதுக்கான சரியான இடம் அமையல. நடிகர் சித்தார்த்துக்கு வந்து கர்நாடகாவில் வந்து அவருடைய பஸ்மீட் அப்போ வந்து பிரச்சனை இருந்தாங்க, அவர் பாதி வேலை இருந்து போயிட்டார். அதுக்கு ஏதாவது நீங்க எதிர்த்து தெரிஞ்சுக்கீங்க? இல்லை, அதுக்கு வந்து பிறந்தன்மையோட சிவராஜ்குமாரே மன்னிப்பு கேட்டு வருதுன்னு தெரிவிச்சிட்டார். இதுக்கு மேலே நம்ம அதை பேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மன்னிப்பே சொல்லு. நடிகர்கள் வந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக இங்கே வந்து போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நடிகர்களோ இல்லை டெக்னீசியன்ஸ்க்கோ இங்கே தமிழ் திரையுலகில் வந்து ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? தமிழ்நாடு தமிழக அரசு இது முடிவெடுத்தால் அதுக்கு 100% என்னுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அதில் 4 கோடி அந்த 4 கோடி ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்ணால் நீங்கள் எடுங்க. இதுல வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை யாரோ சொல்றத வச்சு ஒரு பொய் வாக்குறுதி வச்சுட்டு இது ஓடிடி வித்துரும் சேட்டலைட் வித்துரும் அப்படின்லாம் சொல்றது நம்பிட்டு வந்து படம் எடுக்காதுன்றதை என்னுடைய பொதுவான அட்வைஸ். இங்க பணம் கொடுக்க வேண்டிய எதிர்வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விசால் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சூழல் இருக்கா? இல்ல, அது பிரச்சனை இல்ல. அப்படி ஒரு சூழலை வந்து நாங்க அப்படி ஒரு சூழலை நாங்க வந்து சென்னையில சந்திக்கல. வினோத் இருக்காருங்க? சென்னையை பொறுத்தவரைக்கும் அது கேட்கணும் சார். கேட்டுட்டு போய் யாராவது போயிட்டு தலைவர் ரீஜனல் ஐயா தலைமையில போய் கொடுத்துருவாங்க. நீதானே முடிஞ்சிருக்க மட்டும் கேட்டுக்கோங்க சார். மென்பொருள் ஒன்று உருவாக்கணும், வசூல் நிலவரத்துக்கு நீங்க வந்து கணினி முறையில வந்து திரையரங்குகளை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக கேட்டுருக்காங்க. அது வந்து ஏன் இன்னும் செயல்படுத்த முடியாம இருக்கு? நீங்க என்ன அதுக்கு வந்து ஐடியா கொடுக்க போறீங்களா இல்ல கேட்க போறீங்களா? இல்ல, நாங்க கேக்குறதுனா அந்த சர்வரை வந்து அரசாங்கமே நிறுவனம், அதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அது மேல ஒரு அது குறித்து ஒரு பயம் இருக்கும். எல்லா சைடுக்கும் அந்த செக்டாருக்கும் அதுல பயம் இருக்கும். அந்த சர்வரை வந்து அரசாங்கமே நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுருக்கோம். 5 காட்சி, 1 காட்சி தான் அதிகமா கேட்டுருக்கோம். 4 இருக்கிறது 5 காட்சியா இருந்துட்டாவே ஸ்டாண்டர்டா. இன்னைக்கு எல்லா பக்கம் மால் இருக்கு, மால் திறந்துடுறாங்க, எல்லா இடங்களும் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இப்போ ஷோ இருந்தா இன்னும் சின்ன படங்கள் நிறைய ஷோஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு மார்னிங் ஷோ கிடைக்கும், ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கோரிக்கையை நான் வலியுறுத்தி கேட்குறேன். தயாரிப்பாளர்களுக்கும் கதாநாயகருக்கும் இடையே பிரச்சனைகள் அவ்வப்போது எழுந்துட்டு வருது. அதாவது அட்வான்ஸ் வாங்கிட்டு பணம் அடிக்க வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போகுது. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் வைத்திருக்கீங்களா? எப்படி அதான் இதை தடுக்கிறது தான் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு இணைந்து நாங்கள் அவங்க FFC எல்லாம் இணைந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி இது எப்படி வழிமுறைப்படுத்துறது நிறைய விஷயங்கள் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அதன் முடிவில் கண்டிப்பாக சீக்கிரம் அந்த மாதிரி குறைகள்லாம் களையப்படும். சார், இந்த ஆடிட்டோரியம் சொல்லியிருக்கிறீங்களா, லியோ படத்தோட ஆடியோலாம் தடைப்பட்டதுலேருந்து இந்த இதை கொண்டு வரீங்களா? இல்லை சார், இது ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுருக்கிறதா. சென்னையில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ரொம்ப வருஷமாக அது கேட்டுட்ருக்கோம். இன்னும் அதுக்கான சரியான இடம் அமையல. அப்படியே தன்னை கூட ரொம்ப தூரம் தள்ளி பண்ணுறாங்க. அது வேண்டாம்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதான் இல்லை இல்லை 30-40 கிலோமீட்டர் தள்ளி கட்டினாங்கன்னா அது பெரிய கஷ்டமாக இருக்கும். அது செய்ய முடியாததுனால சிட்டிக்குள்ளே தர சொல்லி நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக அரசும் வந்து முதல்வர் அவர்கள் வந்து இந்த ரஹ்மான் சாருடைய வேண்டுகோளுக்காக ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. விரைவில் கலைஞர் ஆடிட்டோரியம் ஒன்று உருவாகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதன் தொடர்ச்சியாக தான் இதை நாங்கள் கேட்குறோம். அது கண்டிப்பாக அது நடக்கும்போது நிச்சயமாக இந்த தமிழக அரசு நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமா நம்ம பண்ணி கொடுப்போம்னு நம்புகிறோம். சார், நடிகர் சித்தார்த்துக்கு வந்து கர்நாடகாவில் வந்து அவருடைய பஸ்மீட் அப்போ வந்து பிரச்சனை இருந்தாங்க, அவர் பாதியிலே இருந்து போயிட்டார். அதுக்கு ஏதாவது நீங்கள் எதிர்த்து தெரிஞ்சுக்கீங்க? இல்லை, அதுக்கு வந்து பிறந்தன்மையோட அவர் சிவராஜ்குமாரே மன்னிப்பு கேட்டு வருதுன்னு தெரிவிச்சிட்டார். இதுக்கு மேலே நம்ம அதை பேஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ பெரிய நடிகர், அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களே வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவர் வருது தெரிவிச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேச வேண்டும். இல்லை, காவிரி இஷ்யூவில் அங்கே சில நடிகர்கள் வந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக இங்கே வந்து போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நடிகர்களோ இல்லை டெக்னீசியன்ஸ்க்கோ இங்கே தமிழ் திரையுலகில் வந்து ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லை சார், நாம அந்த அரசியலுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறோம். நம்ம அதை அரசு கொள்கை ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு போடலாம். சொன்னது கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டாரு. பிரபு கூட ஒரு இடத்துல பேசிட்டு நாங்களும் பேசுறோம். அப்படி அந்த அர்த்தம் இல்லாத உங்கள்ட்ட ஒரு 4 கோடி இருக்கு,
அந்த நாலு கோடி ரிஸ்க் எடுக்கலாம் முடிவு பண்ணா நீங்க எடுங்க. இதுல வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை யாராவது சொல்றதை வச்சு ஒரு பொய் வாக்குறுதி வச்சுட்டு இது ஓடிடி வித்துரும் சேட்டலைட் வித்துரும் அப்படின்லாம் சொல்றதை நம்பிட்டு வந்து படம் எடுக்காதுன்றதை என்னுடைய பொதுவான அட்வைஸ். இங்க படம் எடுக்க வரவங்களே நான் தான் சொல்லுவோம் சார், நீங்க போடுற முதலீடு ஊடுது தான், அதுல அது லாஸ் ஆனா பரவாயில்லன்ற மைண்ட் செட் பண்ணிட்டு நீங்க படத்தை எடுக்கணும். இன்னைக்கு வியாபாரம் அவ்வளவு ரிஸ்க்ல இருக்குன்றதை நம்ம எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றோம். அதே மாதிரி தான் அவரும் சொல்றா, கொஞ்சம் சுருக்கமா சொல்றாரு. அவர் பெரிய படங்கள் வந்து எடுக்க போகும்போது சிறிய படங்களுக்கு வந்து திரையரங்கிலேயே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குனர்லாம் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி நான் பாக்குறீங்க? பெரிய திரைப்படம் சிறிய திரைப்படம் அதுதாங்க. இப்ப நான் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா கேட்கறது கூட அந்த ஒரு நோக்கத்துல தான் கேட்கறோம். அதுவும் அது பெரிய படம் தான் பண்ணுவாங்க. அப்படி இல்ல சார், இப்ப கூட என்ன சின்ன படங்களுக்கு ஒரு ஷோ தராங்க, ரெண்டு ஷோ தராங்க இல்லையா, இனிமேல் அது மூணு ஷோவா கிடைக்கின்றதா இருக்கிற அர்த்தம் சார். நாமளும் அப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம். திரையரங்க ஒரு எல்லா முடியும் அவங்களும் எடுத்துக்க முடியாது. நாங்களும் தான் சொல்றோம், நாங்க எப்படி வேணும் நம்ம கேட்கறோம். சின்ன படங்கள் வரும்போது நம்ம ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ஷோ வேணும் கேட்டால் அடம் பிடிச்சோம்னா அவங்க எப்படி தர்றாங்க? சரி இந்த படம் அந்த படம் நம்ம கணக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஷோ கிடைச்சா அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பேசுவேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். உங்களை அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி.